இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விளக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். ஹைரில் மஃதூபி அலைஹிம் வலத்தாலீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விளக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனோமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். الله لا إله إلا هو الحي القيوم. الله அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். لا تأخذه سنة ولا نوم. அவனை களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ப். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மா ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னி. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான்.
ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்ப் அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது. வலா யஊதுஹு ஹிஃப்ளுஹுமா அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அலீம் அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். السلام عليكم ورحمة الله وبركاته. மீண்டும் உங்களை 2023 ஆண்டின் திலாவத்துல் குர்ஆன் போட்டியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அல்ஹம்துலில்லா, நேற்றைய ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் மிகவும் அருமையாக ஓதினார்கள் அல்லவா? அவர்களுக்கு ஈடுகொடுத்து இன்றைய நார்த் ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் ஓதுவார்களா என்று இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். இன்றைய போட்டியாளர்களை காண்பதற்கு முன்னர் வாருங்கள் இந்த ஹதீஸை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்களே என்று. நமக்கு குர்ஆனை முறையாக ஓத தெரிந்தால் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் நல்ல செயல். இவர்கள்தான் இன்றைய நீதிபதிகள். முதலில் பல பிரிவை சார்ந்த போட்டியாளர்களை காண்போம். அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நிமிடத்திற்குள் ஓத வேண்டும். வாருங்கள் சிவிதாதி கேட்கலாம். أبي وتب ما أكناه ملك وما كسب سيحن إلا حالات وعما لتعب يجيل بالمين نسب صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح فرأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح فرأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. மாஷாஅல்லாஹ், மழலையர்கள் எவ்வளவு அழகாக ஓதினர். அடுத்ததாக நாம் நார்த் ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த தொடக்க நிலை 1, 2 மற்றும் 3 போட்டியாளர்களை காணப்போகிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட 1.5 நிமிடங்களுக்குள் ஓத வேண்டும். வாங்க செவித்தாழ்த்தி கேட்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم
بسم الله الرحمن الرحيم. اقرأ اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. علم الإنسان ما لم يعلم. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. الذي علم بالقلم. علم الإنسان ما لم يعلم. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. علم الإنسان ما لم يعلم. كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى. إن إلى ربك الرجعى. أرأيت الذي ينهى عبدا إذا صلى. صدق الله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد. وأجهل بهذا البلد. ووالد وما ولد. لقد خلقنا الإنسان في كبد. أيحسب أن لن يقدر عليه أحد. يقول أهلكت مالا لبدا. أيحسب أن لم يره أحد. ألم نجعل له عينين ولسانا وشفتين. وهديناه النجدين. فلقتهم العقبة. وما أدراك ما العقبة. فك رقبة. أو إطعام في يوم ذي مسغبة. يتيما ذا مقربة. أو مسكينا ذا متربة. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. أولئك أصحاب الميمنة. والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة. عليهم نار مؤصدة. صدق الله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد. وأنت حل بهذا البلد. ووالد وما ولد. ولقد خلقنا الإنسان في كبد.
أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين فلسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواسوا بالصبر وتواسوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم. إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر قريب إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ
மாஷா அல்லாஹ், மழலையர்கள் எவ்வளவு அழகாக ஓதினார்கள். போட்டி மிகவும் கடுமையாகி கொண்டே போகிறது அல்லவா? நார்த் ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் மற்ற டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுத்து மிகவும் அழகிய முறையில் ஓதினார்கள். இத்துடன் திலாவத்துல் குர்ஆன் 2023 பாலர் மற்றும் தொடக்க நிலை 1, 2 மற்றும் 3 பிரிவு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு பிரிவின் போட்டியாளர்களுடன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், وبه نستعين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. الحمد لله கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பிற்குரிய இந்த ரமலான் மாதத்தில் துவா கபூலாகக்கூடிய, நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் 7:15. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் சில ரிமைண்டர்கள் நம்முடைய ஞாபகத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கொண்டு வருவோம். பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா கூலி வழங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாமும் நமக்கு தேவையானதை, நமக்கு பிரியமானதை கேட்டு பெறக்கூடிய ஒரு நேரம். அதனால் துவாவை பற்றி எப்படி நாம் இறைவன்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது, பொதுவாக துவா செய்கிறதுக்கு முன்னால் இறைவனை நாம் என்ன செய்யணும்னுச்சுனாக்கா புகழ்ந்து கொள்ள வேண்டும். இறைவனை புகழ்வது என்றால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம சொல்கிறோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நாம் கேட்காமலேயே நமக்கு நிறைய விஷயங்களை தந்திருக்கிறான். இப்போ நமக்கு ஒரு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நமக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டி, யா அல்லாஹ், இதையெல்லாம் எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய், நாங்கள் கேட்காமலே தந்திருக்கிறாய், யா அல்லாஹ், எங்களுக்கு இது தேவை இருக்கிறது, இதை கொடுப்பதினால் யா அல்லாஹ் உனக்கு எந்த இதுவும் குறைந்து விடாது, யா அல்லாஹ் எங்களுக்கு இது தேவைப்படுகிறது, யா அல்லாஹ்ன்ட்டு அல்லாஹ் நமக்கு தந்ததை நாம் இறைவனுக்கு சொல்லி காட்டுவதுதான் புகழ்ச்சிங்கிறது. அப்புறம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, துவா என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சும்மா ரோட்டில் போகும் பொழுது செருப்பு அருந்தால் கூட அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரோட்டில் போகும்போது கூட நம்ம சும்மா சாதாரணமாக போகும்போது கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா துவா செய்யலாம், இறைவா எனக்கு கொடு அப்படின்ட்டு. ஆனால் அதைவிட ஏதாவது ஒரு இபாதத்தை செய்து விட்டு நாம் செய்யக்கூடிய துவா இருக்கு இல்லையா,
அது அதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட். அப்போ நம்ம தொழுதுட்டு துவா செய்கிறது, நம்ம எதையாவது குரான் ஓதிட்டு துவா செய்கிறது, இப்படி ஏதாவது ஒரு நல்ல அமர்களை செய்து நாம் துவா செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது நாம் நோன்பு வச்சுட்டு துவா செய்கிறோமா இல்லையா, இது மாதிரி. அதே மாதிரி துவா கேட்கும் பொழுது துவாவில் பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, துவாவில் இப்போ நம்ம தொழுகையில் சில நேரம் குனூத்துலாம் ஓதுவோம், தொழுகையில் குனூத்து ஓதுவோம். துவா செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, தொழுது முடிச்சுட்டு கேட்குறதுன்னு இருக்குது, தொழுகையிலேயே துவா ஓதுறது இருக்குது. இப்போ குனூத்துங்கிறமா இல்லையா, குனூத்துன்னா துவான்னு தான் அர்த்தம், குனூத்துனா துவா தான். ஆனால் அது தொழுகைக்கு உள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அதை ஓதுறோம். ஆக அதுவும் துவா, தொழுகைக்கு உள்ளே கேட்குறது. பெரும்பாலும் ஏதாவது பொதுவாக எல்லோருக்கும், ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள், பெரிய பேராபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தொழுகையிலேயே அதுவும் ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசி ரக்காயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ருக்குவுக்கு பின்னால் கையேந்தி நம்ம கேட்குறது குனுத்தும், அதுவும் துவா தான். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்பொழுது நான் உங்களிடம் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துவாவிலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான துவாக்கள் அப்படின்னு சொன்னாக்கா, துவாவில் வசீலான்னு சொல்கிறது. வசீலா அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒன்று வேணும்னு சொன்னாக்கா, நாம் செய்த நல்ல அமல்களை, நல்ல செயல்களை முன்னிறுத்தி இறைவன்ட்ட நாம் கேட்கிறது தான் துவால வசீலாங்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஏதாவது ஒன்று தேவைனாக்கா, இது எனக்கு தந்தே ஆக வேண்டும், யாழ்லா இது எனக்கு கொடுத்தே ஆகணும்னாக்கா, நாம் வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களை முன்னிறுத்தி நாம் கேட்கிறது. எதற்காக இதை, இது நான் பல தடவை உங்களிடம் சொல்லியிருக்கிறனாலும் கூட இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறது. ஏன்னா பொதுவாக இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம புதுசாக ஒன்றும் கேட்க போகிறதில்லை, எல்லாமே கேட்ட விஷயங்கள் தான். ஆனால் எதற்காக வேண்டினாக்கா, இந்த நேரத்தில் அது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். இப்போ அது சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் அது ஞாபகத்தில் வந்துடும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மூன்று நபர்களை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. ஒரு மூணு நபர்கள் ஒரு குகையில் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு மூணு நபர்கள் ஒரு பிரச்சனையில் குகையில் மாட்டிக்கிட்டாங்க, வெளிவர முடியாத ஒரு சிக்கல். ஏன்னா பாறைகள் வந்து உருண்டு அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது, அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அதற்கு தீர்வு கொடுக்க முடியாது அப்படின்னு ஆனதுக்கு பின்னால் அந்த மூன்று பேரும் ஒவ்வொருவரும் துவா செய்கிறார்கள். இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது நான் உங்கள் நம்மள்கிட்ட சொல்லி காட்டுறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் தீர்க்க முடியாத அளவில் பெருசாக இருக்கலாம், ஆனால் அதற்கும் தீர்வுகள் இருக்கிறது. நாம் செய்த நல்ல அமல்களை முன்னிறுத்தி கேட்கும் பொழுது, நல்ல அமல்கள்னு சொன்னால் என்ன, அந்த மூணு பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமலை சொல்லி கேட்குறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அமலை சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் சொல்கிற ஒரு 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 நபர் செய்யக்கூடிய அந்த துவா நம்மளில் பலர் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அவர் சொல்கிறார், யா அல்லா எனக்கு வயசான தாய் தகப்பன் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முடியாதவங்க, நான் எப்பொழுதும் ஆடு மேய்க்க போவேன், அப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு திருப்பி வருவேன், திருப்பி வந்ததுக்கு பின்னால் நான் என்ன செய்வேன், இந்த ஆட்டிட்ட பாலை கறந்து என்னுடைய அந்த பெற்று வயசான பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு அதற்கு பின்னால் என்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் கொடுக்கறது வழக்கம். இப்படித்தான் நான் எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆடு மேய்க்க போகிறதுல கொஞ்சம் தூரமாக போயிட்டேன், கொஞ்சம் தூரமாக போயிட்டேன், தூரமாக போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இரவு இருட்டிருச்சு. நான்
என்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய அந்த வயசான அந்த பெற்றோரை பார்க்கும் பொழுது அவங்க தூங்கிட்டாங்க. நான் நினச்சேன் இப்போ வந்து பால் கறந்து, ஏன்னா பால் கறந்து வைக்கவும் முடியாது, ஏன்னா அந்த காலங்களில் அந்த வசதிகள் இல்லை இல்லையா. பால் கறந்த உடனே கொடுத்துடணும், சரி பரவாயில்ல கொஞ்சம் அவங்க எந்திரிக்கட்டுமேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே என்னுடைய பிள்ளைங்களெல்லாம் அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்போ மனைவிட்ட சொல்லி பிள்ளைங்களை கொஞ்சம் இது பண்ணி விடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்ததுக்கு பின்னால் என்னுடைய தாய் தகப்பு எழுந்திருச்சாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா பால் கறந்து, அப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடுத்துட்டு, அவங்கள வயசானவங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதற்கு அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் கொடுத்தேன், யா அல்லா யா அல்லா, இந்த அமல் நான் உனக்காக செய்தேன் யா அல்லா, நான் உனக்காக வேண்டி செய்தேன் யா அல்லா அப்படின்ட்டு அந்த நபர் அல்லாஹுவிடம் சொல்லும் பொழுது அந்த பாறை மூடி இருந்துச்சு இல்லையா அது சற்று அகன்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதை நான் இந்த நேரத்தில் நான் எதற்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதம் நம்மிடம் வந்துவிட்டது. நமக்கு ஏன்னா அடுத்து நம்ம என்னமோ இபாதத்துகள்லேயே நம்ம டயத்தை கழிக்க போகிறோம், அடுத்து தராவீக வரும், இந்த மாதம் முழுவதும் சரி. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் அதை அல்லாஹவே தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது என்று ஒரு விஷயம் இருந்துச்சுனாக்கா, இறைவனிடம் நாம் செய்த அமலை முன்னிறுத்தி, நாம் செய்த அமல்களை முன்னிறுத்தி இறைவன்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவா தாலா அந்த துவாவை கபூல் செய்வான். நான் இதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னாக்கா, நான் உம்ராவுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா இந்த வாய்ப்பு ரமலானில் சில நேரங்களில் நம்மளுக்கு அந்த மனசு வந்து சில நேரங்களில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்போம், சில நேரங்களில் ரஷ்ஷாக இருந்துருவோம், ஆனால் ஒரு நேரங்களில் நம்முடைய மனசு அப்படியே அமைதியாக ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். நமக்கு அந்த நேரத்தை கேட்கணுங்கிற ஒரு நல்ல அழகான ஒரு நிலைகள் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் நாம் செய்த நல்ல அமல்களை முன்னிறுத்தி, நான் ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தேன், இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார் எதை முன்னிறுத்துறது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னால், நீங்கள் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நான் சும்மா கீழே போனாக்கா இந்த வயசானவங்களுக்கு அங்கே ஒரு அந்த ட்ராலியை தள்ளிட்டு வருவாங்க, அந்த வயசானவங்களுக்கு நான் ஒரு பராட்டா வாங்கி கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ நான் சொன்னேன், இது பெரிய அமல் இல்லையா அப்படின்ட்டு. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழ்க்கையில் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய அமல்களை முன்னிறுத்தி நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இறைவன்கிட்ட துவா கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய துவாவை கபூல் செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் 7:15, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாம் துவா செஞ்சுட்டு அதற்கு பின்னால் நாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறப்போம். آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم يا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم يا مقلب القلوب اللهم يا مقلب القلوب
ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك محبتك يا رحم الراحمين. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب يا رحم الراحمين. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ரஹ்மீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனை மக்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் ரஹ்மானே உலகிலே வாழக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ரஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் இந்த ரமலானிலே செய்த தொழுகைகளை ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு அதிகமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறாய் ரஹ்மானே, அதிகமான நலவுகளையும் வழங்கியிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் யாவரின் எண்ணங்களையும், யா அல்லாஹ் எங்களுடைய யாவர்களுடைய நினைப்புகளையும் யா அல்லாஹ் அறிந்தவன் நீ யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் எங்களுடைய எண்ண ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவைகள் யாவற்றையும் நிறைவேற்றி தந்தருள் யா ரஹமர் ரஹமீன். يا عزيز يا غفار يا رب العالمين يا رحم الراحمين. يا الله உன்னிடம் நாங்கள் நேரான வழியை கேட்கிறோம் يا رحم الراحمين. يا الله எங்கள் யாவருக்கும் நேரான வழியை காட்டியருள்வாயாக. يا الله எங்கள் யாவருக்கும் நிம்மதியான அமைதியான சந்தோஷமான வாழ்வினை வழங்கியருள்வாயாக يا رحم الراحمين. يا الله இந்த உலகிலும் வரும் உலகிலும் يا الله வெற்றியாளர்கள் வாழக்கூடிய அந்த நேர்வழியை யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் வழங்கியருள் யா ரஹமர் ரஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைத்து விடு யா ரஹமர் ரஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மனை மக்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் ரஹ்மானே இந்த உலகிலே வாழக்கூடிய அனைவர்களையும் ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டும் கட்ட மனிதர்களின் நெருக்கங்களை விட்டும் பொறாமைக்காருடைய கண்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை யாவரையும் பாதுகாத்தருள் யா ரஹமர் ரஹமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அதாபன்னார் وادخلنا الجنة مع الأبرار. يا عزيز يا غفار يا رب العالمين. وصلي يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. الحمد لله غني التركري ورغلي نمور ورنمسمر كردي إن شاء الله أميدي آخنام دعا سيد قلوه இன்ஷா அல்லாஹ் டைம் வந்த உடனே நம்ம நீ ஏற்று சொல்லி நோம்பு திறந்துக்கிறோம்.
ஓகே, அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் 7:15. இன்ஷா அல்லாஹ் டைம் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாம் நியத் சொல்கிறதுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நியத் சொல்லிவிட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் நோம்ப திறந்துக்குருவோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து وعليك توكلت وعلى رزقك افترت فتقبل مني. يا الله உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله اللهم رب هذه الدعوة التامة
والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. يا الله பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளின் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.